सर्वेभ्यः नमस्कारः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। सुदर्शनाष्टकत्ल रेण्डावदि श्लोकम्। शुभजगद्रूपमण्डना सुरजनत्रासखण्डना शतमकब्रह्मवन्दिता शतपथब्रह्मनन्दिता प्रतितविद्वत्सपक्षिता भजतहिर्बुध्न्यलक्षिता जय जय श्रीसुदर्शना जय जय श्रीसुदर्शना। शुभजगद्रूपमण्डना सुरजनत्रासखण्डना शतमकब्रह्मवन्दिता शतपथब्रह्मनन्दिता प्रतितविद्वत्सपक्षिता भजताहिर्बुध्न्यलक्षिता जय जय श्रीसुदर्शना जय जय श्रीसुदर्शना। ரொம்ப அழகான ஸ்லோகம். ரெண்டாவது ஆயுதம் போன ஸ்லோகத்தினால முதல் ஆயுதமாக சங்கத்தை பற்றி சுவாமி தேசிகன் சாதித்தார். சக்கரத்தாழ்வானுடைய ரெண்டாவது ஆயுதம் பெயருக்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை இப்போ சாதிக்கிறார். பாசுரங்கள்லேயும் எண்டல அம்புயத்துள் விளங்கும் மறுகோணமுசை வண்பணிலன் திகரி அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அந்த திகரின்ற ஆயுதத்தை எடுத்து இப்போது ஸ்தோத்திரம் பண்ணுறார். சுப அப்படின்ற பதத்தினால திகரி அப்படின்னா சக்கராயுதம்னு அர்த்தம். சுபஜகத்ரூப மண்டனா சுபாசிரயமான இந்த விராட் ரூபமாக இருக்கக்கூடிய நாராயணன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அலங்காரமானவரேன்னு சாதிக்கிறார். சுரஜனத்ராச கண்டனா சுரஜனங்கள் அப்படின்னா தேவஜனங்கள், தேவஜனங்கள் பயத்தை நீக்குபவரே, தேவஜனங்களுடைய பயத்தை நீக்குபவர்னா அசுரஜனங்களிடத்திலே இருக்கக்கூடிய பயத்தை நீக்குபவரே. சதமக பிரம்ம வந்திதா இந்திரனாக இருக்கட்டும் பிரம்மனாக இருக்கட்டும் இவர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவரே. சதபத பிரம்ம நந்திதா சதபத பிராமணம் அப்படின்னு அத்தரோண வேதத்தில் ஒரு சாக்கை, அது அந்த இவற்றால் கொண்டாடப்பட்டவரே. பிரதித வித்வத் சபக்ஷிதா பிரசித்தமான வித்வான்களாலே போற்றப்பட்டவரே. அவள்லாம் சக்கராயுதத்தை தன் பட்சத்தில் அவளோட பட்சத்தில் சேர்த்துண்டு சக்கராயுதத்தை சார்ந்தவராக அவள்லாம் இருப்பாளாம். பஜதா அஹிர்புத்னிய லக்ஷிதா அந்த பாஞ்சராத்திரத்தில் சொல்லப்பட்ட, அதாவது சிவபெருமானால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மகிமையுடையவர். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா இந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடியவருமான, உபாசகருக்கு சுபத்தையே கொடுக்கக்கூடியவருமான ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா விஜயலட்சுமியினுடைய கடாட்சத்துக்கு இலக்கானவரே. ஏ திருவாழி இறைவனே ஜெயித்தருள வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். ரொம்ப அழகான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ரசித்து சாதிச்சிருக்கார். ஆழியழ அணி அத்திகிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி விஸ்வரூபமான பகவானுக்கு பூஷணம் போல இருக்கக்கூடியவர். ஏற்கனவே இதை நம்ம பிரதிதினம் சொல்கிற சகஸ்ரநாமத்துக்கு அப்புறம் பஞ்சாயுத ஸ்தோத்திரத்திலே இது சொல்கிற வழக்கம் உண்டு. சுரத்விஷாம் பிராணவினாசின்னு சொல்லி இப்படி தேவர்களுடைய குழாங்களை கூட்டங்களை காக்கக்கூடியவர் இந்த சக்கராயுத பெருமாள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு
அலங்காரத்தை போல இருக்கக்கூடியவர் இந்த சக்கராயுதம்ன்றபடியினால் சுப ஜகத்ரூப மண்டன அப்படின்ற இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் ஆரம்பத்திலே சுபமான ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். இந்த சக்கராயுதம் இருக்கிறபடியினால தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு அலங்காரம் ஒரு அழகே ஏற்படுறது. சதமக பிரம்ம வந்திதா, இது சத்ருமுக பிரம்மாவாக இருக்கட்டும், இந்திராதி தேவதைகள் எல்லாரும் இந்த சக்கராயுதத்தை சேவிச்சா அப்படின்னு சொல்லி அம்பரீஷ உபாக்கியானத்தில் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சக்கராயுதம் அந்த தேவர்களை காத்திருக்கு. அவளுடைய நாம் ஏதாவது பாபம் பண்ணியிருந்தால் அந்த பாபத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சக்கராயுதத்துக்கு இருக்குது. இதை சுவாமி தேசிகன் ஸ்தான விசேஷாதிகாரத்துலேயும் தம்முடைய கிரந்தத்துலேயும் சாதிச்சிருக்கார். இதை அந்த உத்தமம் அவர்த்தமல அமைத்ததொர் எழுநற்றனு வினைத்த கணையால் அத்தி வரக்கண் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளான் மற்றொரு மிகுத்து தயிர் மொய்த்தவனை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தரவினை தொத்தரவு வருக்கும் அணி அத்திகிரியேன்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தையும் எடுக்கிறார். அதுவும் அத்திகிரி பத்தரவினை அப்படின்னு சாச்சிருக்கார். அத்திகிரி அஸ்திகிரின்ற காஞ்சி க்ஷேத்திரத்தில் பத்தரவினை அதாவது பத்த க்ஷேத்திரம் ஜீவன் மூணு விதம் பத்தமுக்த நித்யால்னு சொல்லியிருக்கா. அந்த பத்தர்களுடைய பாபங்கள் அனைத்தையும் தொத்து அற அறுக்கும் தொத்தர வறுக்கும் தொத்து அற அறுக்கும் அந்த சம்பந்தமே இல்லாமல் ஒழிக்க வல்ல அணி அத்தி கிரியேன்னு சாதிக்கிறார். அழகிய அந்த சக்கராயுதமே அப்படின்னு சுவாமி தேசிகனே இந்த சக்கராயுதத்தை பற்றி பிரசம்சை பண்ணுறார் தன்னுடைய இரகசிய திரைசார கிரந்தத்திலையும். அப்பேற்பட்ட சக்கராயுதம் சாஸ்திர சித்தமானதாக கொண்டு இதை சாதிக்கிறப்போ முதல்ல சொன்ன அணி அத்திகிரின்றது அழகிய காஞ்சி அஸ்திகிரி, கடைசியாக சொன்ன அணி அத்திகிரின்றது இந்த சக்கரம். திகிரி அப்படின்னா சக்கரம்னு அர்த்தம். இதை தான் இந்த பாசுரத்துலேயே நம்ம காட்டினோம் ஆரம்பத்திலேயே. அப்பேற்பட்ட இந்த சக்கராயுதம் அனைவரையும் ஜெயிக்கட்டும், பரமதங்களை ஜெயிச்சு அருள் புரியட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தாசன்.